நண்பர்கள் அனைவருக்கும் வாஸ்து வகுப்பு பாடம் 5 வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய ஒரு பதவியின் ஏற்கனவே அந்த மனைகளுக்கு சாலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை பார்த்திருக்கிறோம். அதனை மீண்டும் ஒரு தெளிவான விளக்கத்தோடு ஏனென்று சொன்னால், சாலைகள் வந்து நான் சொல்லக்கூடிய இடத்தை மட்டும் வராது, மற்ற பகுதிகளிலும் சாலை என்பது வரும். அந்த நுணுக்கமான விஷயத்தையும் தெரிந்து கொண்டால் நம்முடைய மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு இடத்தில், அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று சொல்லுவோம், அதுபோல் ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வாய்க்கும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஒரு பதிவு. மீண்டும் இதற்கு பிறகு வேறு வாஸ்து சார்ந்த விஷயங்களை இந்த வகுப்பின் வழியாக பார்ப்போம். இன்றைய பதிவாக சாலைகளை மீண்டும் ஒரு தெளிவான விளக்கத்தோடு பார்ப்போம். மனை இருக்கிறது, மனை வடக்கு நார்த்து, நல்ல சாலைகள், மனைக்கு கோடீஸ்வரர் வாழ்க்கக்கூடிய சாலைகள் முதல் தரம். இரண்டாம் தரம் இது, மூன்றாம் தரம் இதனை தவிர்த்து எங்கு சாலைகள் வந்தாலுமே தவறுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி வரலை, இப்படி வரவில்லை, இப்படி இல்லாது எங்களுக்கு வேறு மாதிரி இருக்கிறது, அதற்கு என்ன செய்வது? நிறைய மக்கள் என்னை வந்து இந்த ஏற்கனவே நான் பதிவிட்ட இந்த வகுப்பு பாடத்தின் வழியாக நிறைய கேள்விகளை என்னுடைய மக்கள் கேட்டிருக்கார்கள். அந்த வகையில் இந்த அளவுக்கு இவர்கள் வந்தாலும் உத்தமமான மனை, முதல் தரமான மனை என்று சொல்லலாம். பாதி இடத்திற்கு மேலாக வடக்கு பகுதியிலிருந்து கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு வரையில கூட, இதுவரையிலும் கூட ஒரு சாலை வந்து என்று சொன்னால் நல்ல மனை. அதேபோல் ஒரு 80% ஒரு மனையோட 80%க்கு கவர் ஆகிற மாதிரி சாலைகள் வந்தாலும் நல்ல மனை. இந்த விதி மற்ற திசைகளுக்கும் பொருந்தும். மேற்கு புறம் வாயுமூலையில் இருக்கக்கூடிய சாலைகளாக இருந்தாலும் சரி, தெற்கு புறம் அங்கில் இருக்கக்கூடிய சாலையாக இருந்தாலும் சரி, இதற்கும் பொருந்தும். இது என்ன, இது இந்த 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 இடத்தில் வரக்கூடிய, இந்த இடத்தில் வரக்கூடிய சாலைகளுக்கு ஒரு 80 மதிப்பெண்களை கொடுக்குறோம்னா, இதுக்கு 80 கொடுக்குறோம்னா இதுக்கு ஒரு 50 கொடுக்கலாம். அப்படியே முழுமையாக நம்ம வந்து 80% மதிப்பெண்கள் அதுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு வகை. இதனை தவிர்த்து எதெல்லாம் வரக்கூடாது என்பது பற்றி பார்ப்போம். எப்படி வரலாம் என்று சொல்லிவிட்டேன், எப்படி வரக்கூடாது என்பது எக்காரணம் உண்டும். இப்படியோ முழுவதுமாகவோ, மனைக்கு முழுவதுமாகவோ வருவது மிக மிக தவறு. நம்முடைய மக்கள் மனைக்கு முழுவதுமாக திருக்குத்துக்கள் வந்தால் சரி, வந்தால் சரியா என்று சொன்னால், என்னுடைய வாஸ்து பயணத்தில் நான் 2008 காலகட்டத்தில் வந்து வாஸ்து சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றேன். முழுதுமாக ஆராய்ச்சி என்பது, மிகப்பெரிய ஆராய்ச்சி என்பது 2010 பிறகு. இருந்தாலும் இந்த ஒரு 8 காலகட்டத்தின் அனுபவத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய இடங்களில் நான் வந்து என்னுடைய பயணத்தை பார்த்துருக்கேன். இப்படி பார்த்த இடங்களில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெறவில்லை என்று தான் சொல்லுவேன். அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மனை முழுதும் சாலை வரும்போது எங்களுக்கு வந்து ஒரு வாஸ்துக்காரர் சொல்லியிருக்காரு, நன்றாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காரு அப்படின்னு பதிவை வந்து என்னுடைய சொல்லியிருக்கார்கள். அதற்கு என்னுடைய பதிவு என்பது கட்டாயமாக இல்லை என்றுதான் சொல்லுவேன். இருக்காது என்று சொல்ற ஒரு காலகட்டத்திற்கு உடைய வளர்ச்சி என்பது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மனித வாழ்வில் வாஸ்து என்பது 20% மட்டுமே. அந்த பதிலை வந்து ஒரு வாஸ்து நிபுணர் என்ற முறையில் 20% மட்டுமே வாஸ்து பேசும், மற்ற விஷயங்கள் மனித வாழ்க்கையில் இருக்கிறது என்கிற விஷயத்தை இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த 20%-ல் 100 மதிப்பெண்கள் எந்த வகையில் இதற்கு கிடைக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். ஒரு மனித வாழ்வு வந்து 20% வாஸ்து இருக்குன்னு சொன்னால், இந்த வாஸ்து என்கிற அந்த 20% மதிப்பெண்கள் தான்
மனித வாழ்வில் 40% ஒரு சில விஷயங்கள் 40%, அதாவது வாழ்க்கையில் மாற்ற முடியாத விஷயம் 40% இருக்கிறது, மாற்றக்கூடிய விஷயம் 40% இருக்கிறது, 80% பூர்த்தியாகிவிட்டது. அந்த மீதி இருக்கக்கூடிய வாஸ்துவில் இருக்கக்கூடிய 20% என்பது தான் நம்ம எந்த மாதிரி வீட்டு வாஸ்துல வாசிக்கிறோம் அதை பொறுத்தால் நம்முடைய வாழ்க்கையோட மதிப்பெண்கள் கூடும். இப்போ 40-40, 20-20-40 ப்ளஸ் வாஸ்துவோட மதிப்பெண்கள் 10-15 இப்படி கூடும்பொழுது 55%-60% மதிப்பெண்களை பெற்று மனித வாழ்வில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை வாஸ்து துணை இருந்தால் மட்டுமே முடியும் என்கிற ஒரு கருத்தை எடுத்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், இப்போ இந்த பதிவை போடுவதற்கு காரணமே இப்படி மூளையில் சாலை வந்தால் பாதிப்புகள் உண்டா, இதற்கு வழி உண்டா, தீர்வு உண்டா என்று கேட்பார்கள். இந்த ஒரு மனை வாழ்க்கையில இதுல ஒரு சூட்சமம் இருக்கிறது, இங்கிருந்து ஒரு சாலை செல்லும், இங்கிருந்து ஒரு சாலை செல்லும். இந்த இரண்டு சாலைகளை மனித வாழ்வில் இணைக்கக்கூடிய விஷயமாக வடகிழக்கிலிருந்து மோதக்கூடிய ஒரு திசை என்பது 100%-110% மதிப்பெண்களை கூட்டி மனித வாழ்வில் ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மனையாக இந்த மனை இருக்கும். இப்போ நம்முடைய வாஸ்து பார்க்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லலாம், என்ன சொல்லுவாங்க, கோடீஸ்வர மனை, நானே சொல்லியிருக்கிறேன், கோடீஸ்வர மனை, கோடீஸ்வரர் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மனை என்று சொல்லியிருக்கிறோம். அதுல எதுவுமே செய்ய வேண்டாம், அற்புதமான வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம அடித்தளம் அமைக்க வேண்டும் சொன்னால் இந்த மனை வந்து அற்புதமான மனை என்று சொல்ல, இதுதான் முதல் தரமான கோடீஸ்வர மனை. கோடீஸ்வர மனை என்று சொன்னாலும் இதுதான் முதல் தரமான கோடீஸ்வர மனை என்று சொல்லுவேன். இந்த மனையில நீங்கள் வசிக்கும் போது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இடமாக இடம் மாறிவிடும். அடுத்ததாக ஒரு இடத்துல வந்து மோசமான பலன்களை கொடுக்கக்கூடிய இதற்கு எதிர்நிலை, இந்த மாதிரி இடங்கள்ல கட்டாயம் இருக்கவே கூடாது. இதுல பாத்தீங்கன்னா 20%+ 20% -, ஆக இதுல பிரயோஜனம் கிடையாது. ஒரு பெரிய பாதிப்புகளை வந்து நல்ல பலன் 20% கொடுத்தால் தவறான பலன் 20% கொடுக்கும். ஆகவே இந்த மாதிரி தெரிய வரக்கூடிய இடங்களிலும் வசிக்க கூடாது என்னுடைய கருத்து. நான் இந்த பதிவு சொல்வதற்கு காரணமே இந்த மாதிரி கார்னர்ல வரக்கூடிய ஒரு சாலைகள் இருக்குது என்று சொன்னால் முதல் தரம் இது, முடியவில்லை கொஞ்ச நாள் பயணப்படலாம், அடுத்த ஸ்டாப்ல போய் இந்த ரயில்ல ஏறலாம், அடுத்த ஸ்டாப்ல இருக்கிறோம். ஆனா வந்து இப்ப நான் என்னுடைய ஈரோடு வைங்களா, ஈரோடு வந்து சேலம் போறதுக்காக இந்த ட்ரெயின்ல ஏறலாம். இதுல வந்து சென்னை வரை பயணம் செய்யணுன்றது ஆபத்தானது, இதுல நிரந்தரமாக பயணம் செய்யலாம். இதுல இந்த 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 ரயில் பெட்டியிலே நீங்க ஏற வேண்டாம் என்றுதான் சொல்லுவேன். ஏறவே கூடாத ரயில் பெட்டினா இந்த பாதையில் செல்லக்கூடிய ரயில் பெட்டி. அது போல தான் மனித வாழ்வில் இந்த தெரு அப்படிங்கிற விஷயம் மிக மிக ஒரு வாழ்க்கையில் மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம வந்து இந்த 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 திசையில் வரக்கூடியது, இந்த திசையில் வரக்கூடியது தவறு என்று சொல்லியிருக்கின்றோம். ஏற்கனவே நம்ம பதிவை போட்டிருக்கிறோம். ஆக இந்த தெருக்களை பார்த்து மனைகளை வாங்குங்கள், தெருக்களை பார்த்து மனைகளை வாங்கும்போது ஒரு தேரை இழுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, தேரோடு தேரில் கார் என்று சொல்லக்கூடிய மிக அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மனையாக இருக்கும் என்பது சின்னம். மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த பதிவின் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.